ஓம் சைராம், ஜெய் சைராம். சாய்பாபாவின் சத்யவாக்கு சைக்கடம்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் நிலானி. நம்ம சாயப்பா தர்பாரில் ஒரு நாள் ஒரு பக்தர் நம்ம பாபா கிட்ட கேட்டாராம், பாபா நான் உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு காத்துட்ருக்கேன், அதை சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாகவே எனக்கு நிறைவேற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பாபா சொன்னாரா, உன்னோட பிரார்த்தனையை விட வலிமையானது அதிசக்தி வாய்ந்தது ஒன்று இருக்குது, அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன் பிரார்த்தனை எப்போ நிறைவேறும்னு உனக்கே தெரிய வரும்னு சொன்னாராம். அதுக்கு உடனே பக்தர் கேட்குறாரு, பிரார்த்தனையை விட வலிமையானதா, அது என்ன பாபா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாராம். அப்போ பாபா சொன்னாரா, ஒரு நிகழ்வை இப்போ நான் சொல்கிறேன், அதை நீ முழுசாக கேட்டாலே உன் பிரார்த்தனை எப்போ நிறைவேறும்னு உனக்கே தெரிஞ்சிடும்னு சொன்னாராம். பாபா பின்வரும் கதையை சொல்கிறாரு, ஒரு குரு தன் சீடர்களோட ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்ததுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழே எல்லாருமே உட்கார்றாங்க. அதில் ஒரு சீடனுக்கு தாகம் எடுக்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு, அங்கே பக்கத்தில் தண்ணியே இல்லை. உடனே குருவையே கேட்குறாரு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. குரு கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, நீ இப்படி கிழக்கு பக்கமாக கொஞ்சம் தூரம் போனேனாலே அங்கே ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்று தண்ணி குடிக்கக்கூடிய குடிநீர் தான், அங்கே போய் நீ உன் தாகத்தை தணிச்சுக்கோ அப்படின்னு வழி கட்டுறாரு. உடனே அந்த சீடனும் அவசர அவசரமாக வேகமாக போகிறாரு, ஏன்னா அவ்வளவு தாகம். அவர் அந்த ஆற்றை அடையிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு மாட்டு வண்டி அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கமாக போயிருக்கு, கிராஸ் பண்ணி போயிருக்கு, அதனால் அந்த ஆற்று நீர் வந்து கலங்கலாயிருக்கு. மாடு மாட்டு வண்டியும் அந்த தண்ணியில் போனதுனால நீர் வந்து கலங்கலாக சேரு சகதியுமாக இருந்திருக்கு. இப்போ இந்த சீடன் வந்து பார்க்குறாரு, அந்த தண்ணி குடிக்கிற மாதிரியான தண்ணி இல்லை. வந்த வேகத்திலேயே திரும்பி வேகமாக குரு கிட்ட போகிறாரு, குருவே அந்த ஆற்று நீர் வந்து குடிக்கிற தண்ணி கிடையாது, ரொம்ப வந்து கலங்கலாக இருக்குது, அதனால் வேறு உபாயம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. குருக்கு உட்கார்ந்த இடத்துலையே எல்லாமே தெரியும்ல, அவர் சொல்கிறாரு, அந்த ஆற்று நீர் குடிக்கிறதுக்கு உகந்த தெளிவான நீர் தான், நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு, ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஆற்றுக்கு மெதுவாக போ, அப்போ உனக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்கும், குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீடனுக்கு ஒன்றும் புரியல, நாம் தான் போய் பார்த்தோமே கலங்கி இருந்துச்சு, திருப்பியும் குரு ஏன் இப்படியே சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும், சரி நம்ம குரு சொன்னால் அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும், நம்ம ஏன் அரை மணி நேரம் காத்திருக்கணும், இப்போவே போய் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போவும் ஆற்று தண்ணி இன்னும் தெளியலை, கலங்கலாகவே இருக்குது. மறுபடியும் குரு கிட்ட வர்றாரு, குருவே இந்த வாட்டி நான் சரியாக தான் பார்த்தேன், ஆற்று தண்ணி கலங்கலாக தான் இருக்குது, அது குடிக்கிறதுக்கு உகந்ததல்ல, ஏன் திருப்பி திருப்பி என்னை அங்கேயே போக சொல்கிறீங்க, எனக்கு தாகமாக இருக்குது, சீக்கிரமாக என் தாகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, உன்னை நான் உடனே போக சொன்னா ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்கார்ந்துட்டு தானே மெதுவாக போக சொன்னேன், மறுபடியும் போய் உட்காரு, மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் சீடனுக்கு ஒன்றும் புரியலை, சரி குரு சொல்லிட்டாரேன்னு சொல்லி அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. கொஞ்சம் பதட்டம் நீங்குது, அமைதியாகிறாரு. திருப்பி அரை மணி நேரம் கழித்து போனால் தண்ணி தெளிவாக இருக்குது, குடிக்கிறதுக்கான தெளிவான தண்ணியாக இருக்குது, அள்ளி குடிக்கிறாரு, ரொம்ப சுவையான தண்ணியாக இருக்குது. திரும்பி வர்றாரு, அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், நான் 2 முறை பார்க்கும்போது கலங்கலாக இருந்துச்சுல்ல, சேரும் சகதியுமாக தானே இருந்துச்சு, அப்போது என்ன மேஜிக் பண்ணி குரு இதை இவ்வளவு தெளிவான தண்ணியாக மாற்றிருக்காரு, அந்த வழியை நாமளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாரு. சீடன் கேட்குறாரு, குரு எப்படி வந்து அந்த தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுனீங்க, அந்த தந்திரத்தை எனக்கும் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, எந்த தந்திரமோ எந்த மந்திரமோ இதில் இல்லை,
நான் உன்னை கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ என்கிட்ட கேட்டது கிடைக்கும்னு நான் சொன்னேன். நீ தான் பொறுமை இல்லாமல் வீணாக அங்கேயோ இங்கேயோ நடந்து அலைச்சல் பட்டுக்கிட்ட. நீ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆற்றுல ஒரு மாட்டு வண்டி கடந்து போச்சு, அதனால தான் அந்த தண்ணி கலங்களாக இருந்துச்சு. அதுக்காக தான் உன்னை ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக உட்காரு, அப்புறமா போன் சொன்னேன். நீ தான் என் பேச்சை கேட்காம அவசர அவசரமாக போய் ஏற்கனவே நடந்து வந்த சோர்வில் ஆற்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நடந்து நீயே உன்னோட சோர்வை அதிகப்படுத்திக்கிட்ட. உன்னோட பதட்டத்திலையும் வேகத்திலையும் அந்த ஆற்றுல ஒரு மாட்டு வண்டி கடந்து போனதை கூட நீ கவனிக்கலை. அதை கவனித்து நான் சொன்னாலும் அந்த அறிவுரையும் நீ ஏற்றுக்கலை. நீ என்கிட்ட வேண்டினதுக்கு சரியான உபாயம்தான் நான் உனக்கு சொன்னேன். ஆனால் நான் சொன்ன அந்த அரை மணி நேரம் கூட காத்திருக்க பொறுமை இல்லாமல் தான் நீயா உன் கஷ்டங்களை அதிகப்படுத்திக்கிட்ட. இப்போ சீடனுக்கு சரியாக புரிஞ்சது. இந்த கதையை பாபா தன்னோட பக்தனுக்கு சொன்னாராம். நீ பிரார்த்தனை வைக்கிறது முக்கியம் இல்லை, பிரார்த்தனை விட வலிமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரார்த்தனையை நான் உனக்கு நிறைவேற்றி தருவதற்கு கொஞ்ச காலம் ஆகும். அப்போதான் கலங்கி இருக்கிற நீர் தெளிவடையும். அது வரைக்கும் நீ காத்திருந்தா தான் வீணான அலைச்சலும் சிக்கல்களும் கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். நீ வெறுமனே சும்மா உட்காரு, நான் சரி பண்ணுறேன் தானே சொல்கிறேன். நீ ஏன் திரும்பி திரும்பி அதையே நினச்சி நினச்சி அந்த சீடன் மாதிரி உனக்கான கஷ்டங்களை அதிகப்படுத்திக்கிற? நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும், உன் பிரார்த்தனையும் நிறைவேறும், உனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். உன்னோட பிரார்த்தனை விட வலிமையானது அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கு காத்திருக்கிற அந்த பொறுமை தான். இப்போது அந்த பக்தனுக்கும் புரிஞ்சிருச்சு, பாபா நான் உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சுட்டேன், அதுக்கு வழியையும் நீங்கள் காட்டுறேன்னு எனக்கு சொல்லிட்டீங்க, அது வரைக்கும் நிச்சயமாக நான் பொறுமையாக காத்திருப்பேன் அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாரு. பாபா நமக்கும் சேர்த்து தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு. நாமளும் அந்த சீடன் மாதிரி தான் நடந்துக்கிறோம். ஒரு பிரார்த்தனை பாபா கிட்ட கேட்குறோம், அதுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தர்றேன்னு பாபா சத்திய வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் நாமளும் கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் சீக்கிரம் பாபா சீக்கிரம் பாபான்னு கேட்டு அதையே நினச்சி கஷ்டங்களை நாமளே சேர்த்திக்கிறோம். அந்த பிரார்த்தனை எப்போ நிறைவேறணும், இப்போ நிறைவேறதுக்கான காரணங்கள் என்னென்னு பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி தெளிவான நீரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். அது வரைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கலாம். நம்பிக்கையோடே இருந்தால் நல்லது தானே நடக்கும். நம் சைருக்கு பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.